இந்தியன் பேங்க்ல இருந்து புது நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1500 வேகன்சி. நம்ம தமிழ்நாட்டுக்கு டீசெண்டா 277 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இது என்ன வேலை, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத டீடைல் தான் இந்த வீடியோ நான் சொல்றேன். இந்தியன் பேங்க்ல இருந்து இந்த வருஷத்துக்கான அப்ரண்டிஸ் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. 1500 வேகன்சிஸ் போர்ட்டல் ஓபன் பண்ணியாச்சு. July 31 வரை டைம், அதற்குள்ளே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும். எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் சொல்றேன். ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு 277 வேகன்சி இருக்கு. அதுல யூஆர் பொது பிரிவினருக்கு 122, இடபிள்யூஎஸ் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்க ஓபிசியில வருவீங்க உங்களுக்கு 74, எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லி வேகன்சிஸ் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்றப்போ அட்லீஸ்ட் 3 ஜாப் லொகேஷன் தான் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் ஜாப் லொகேஷன் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக், அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர் அப்படின்னு சொல்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கு வேகன்சி. உங்க மாவட்டம் இந்த இதுல இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நீங்க அப்ளை பண்றப்போ ஒரு 3 இடங்கள் வரை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னதான் 1500 வேகன்சி இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு 277 வேகன்சி இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ கம்பேர் பண்றப்போ டீசென்டான வேகன்சி தான். விருப்பமும் தகுதி உள்ள கேண்டிடேட்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட்க்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணணும். சோ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 20-28 வயசு வரை உள்ளவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த தேதியின் படி 20-28 வயசு வரையும். எஸ்சி எஸ்டி அப்படின்னா 33 வயது வரையும். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்க ஓபிசியில் இருப்பீங்க, நீங்க 31 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன மாதிரி படிச்சிருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரிங்க, அதாவது 31-3-2020 இந்த டேட்க்கு அப்புறம் நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதற்கு எலிஜிபிள் இந்த டேட்க்கு அப்புறம். ஓகே, எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ரண்டிஸ் போர்ட்டல், அதாவது www.nats.education.gov.in இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணுமா? ஸோ உங்களோட ப்ரொஃபைல 100% கம்ப்ளீட் பண்ணி தான் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்க வந்து எலிஜிபிள். ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்றப்போ 3 ப்ரிஃபர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ரண்டிஸ் தான் 1 இயர் மட்டும்தான் இருக்கும். 1 இயர் முடிச்சக்கு அப்புறம் உங்களுக்கு இந்தியன் பேங்க்ல எந்த ஒரு ஜாபும் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த 1 இயர்ல நீங்க கெயின் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதை வச்சு அடுத்தடுத்து அப்படியே நீங்க மூவ் ஆன் ஆகிக்கலாம். ஓகே, என்னதான் வந்து அப்ரண்டிஸா இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு. எக்ஸாம் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின், 100 மார்க், 1 மணி நேரம் டைம், ரீசனிங், ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ், இங்கிலீஷ், இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1/4, அதாவது 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க்குமே இருக்கு. மெரிட் லிஸ்ட் வந்து ஸ்டேட் வைஸ் கேட்டகரி வைஸ் ரிலீஸ் பண்ணி தான் கொடுத்துறாங்க. லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது தமிழ் 10ஆம் வகுப்பு இல்ல 12ஆம் வகுப்புல நீங்க தமிழ் ஒரு பாடமா எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே, இதற்கு நீங்க எலிஜிபிள். 1 இயர் 12 மாசம் உங்களுக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங் வழங்குறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏதாவது ஒரு இந்தியன் பேங்க் வங்கி கிளையில உங்களுக்கு வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங், அந்த வங்கியிலே நீங்க வந்து வேலை பாக்குற மாதிரி. ஸோ நிறைய இந்த பேங்கிங் தொடர்பான விஷயங்கள் கத்துக்க முடியும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து வங்கிகளுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஸோ அதுதான் இதோட நோக்கம். ஸ்டைஃபன் பாருங்க, மெட்ரோ அண்ட் அர்பன் பிரான்சஸ், அதாவது திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய பிரான்சஸ்ல 15,000 மாத ஸ்டைஃபன். இல்ல கொஞ்சம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா 12,000 உங்களுக்கு மாத சம்பளம். அப்ளை பண்றதுக்கு ஃபீஸுமே இருக்கு. எஸ்சி எஸ்டினா ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 500 வந்து நீங்க ஆன்லைன்ல ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ nats.education.gov.in வெப்சைட் போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. உங்களோட டீடைல்ஸ் கொடுங்க. ஒரு ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க டேரெக்டா உங்களோட ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. சேம் டைம் நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து அப்ளை பண்ணி உங்களோட போட்டோ, சிக்னேச்சர், இந்த மாதிரி தகவல் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேவும் போகும். நீங்க ஆன்லைன்ல மட்டுமே அதற்கான ஃபீ பே பண்ணணும். எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் வேரியஸ் சென்டர்ஸ்ல இருக்கு. தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதே நான் உங்களுக்கு சொல்றேன். அதையுமே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் இருக்கு. நீங்க நியர்பை இடத்தை சூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் பேங்கோட அஃபிஷியல் கெரியர் பக்கமான indianbank.com வெப்சைட் போயிடலாம். அதுல கெரியர்ஸ்ல உங்களுக்கு இந்த அப்ரண்டிஸ் லிங்க் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. உள்ள வந்துங்க. கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குற நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் இருக்கும். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நம்ம ஃபர்தரா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுல போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட பேசிக் டீடைல்ஸ், இது போன்ற தகவல் எல்லாமே இருக்கும். கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.